வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் விளையாட்டு ரகம். நான் தான் கேமிங் பாரதி. அதாவது எந்த ஒரு கேம் டெவலப்பருமே ஒரு கேம் வந்து ஃப்ளாப் ஆகணும், ஒரு கேம் வந்து சரியாக சேல்ஸ் ஆகக்கூடாது, இல்லை ஒரு கேமை வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களால் புறக்கணிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நினச்சி டெவலப் பண்ணுறதே கிடையாதுங்க. ஆனால் அவங்க எடுக்கிற சில முடிவுகளும் சில க்ரியேட்டிவ் சாய்ஸஸும் பார்த்திங்கன்னா அவங்கள அந்த பாதையில் செலுத்திடுது. அந்த மாதிரியான ஒரு பாதையில் போன ஒரு கேமை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். லெட்ஸ் டேக் அ லுக் அட் தி ரிவ்யூ ஃபார் தி கலிஸ்டோ புரோட்டோகால். வாங்க விஷயத்துக்கு போகலாம். பொதுவாக ஒரு ரிவ்யூவில் வந்து கடைசியில் தான் சொல்லுவாங்க இந்த கேம் வந்து நீங்கள் விளையாடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஆனால் நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், கலிஸ்டோ புரோட்டோகாலை நீங்கள் வந்து ரொம்ப நேரம் விளையாடுறது டைம் வேஸ்ட். நல்லா அடிகோடிட்டு இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் விளையாடுவது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. அது ஏன் அப்படிங்கிறத சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறது தான் அந்த முழு ரிவ்யூமே இருக்குங்க. முதல்ல கலிஸ்டோ புரோட்டோகாலோட கதையிலேருந்து ஆரம்பிப்போம். சரி, ஒரு பிரிசன் எங்கேயோ ஒரு மூணில் ஐசோலேட்டடாக இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாம்பி அவுட் பிரேக் மாதிரி நடக்குது. ஒரு ஹீரோ அங்கேன்னு தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. இந்த ஒரு லைன் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் இதோட மையக்கதை எந்த டைரக்ஷனை நோக்கி போகும் அப்படிங்கிறது. இதுதான் கலிஸ்டோ புரோட்டோகாலோட மொதல் டவுன்ஃபால். ஒரு ஹாரர் கேமை விளையாட ஆரம்பிக்கிற பிளேயர்ஸ் என்றைக்குமே அதோட கதை அம்சத்துக்காக அதை வந்து விளையாட மாட்டாங்க. இருந்தாலும் ஓரிரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை எதிர்பார்க்காமல் இருக்கணும். அப்படி இல்லையா அந்த கதையில் இருக்கிற கேரக்டர்ஸை பற்றி நமக்கு உண்மையிலேயே ஒரு அக்கறை இருக்கணும். எந்த இடத்துலையுமே இருக்கிற கதாபாத்திரத்துக்கு மேலே இருக்கிற நமக்கு அக்கறை ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெட்டது நடந்தாலோ இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து நேர்ந்தாலோ அவங்க மூலியமாக அந்த கேமை விளையாடுற பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பதற்றம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் கலிஸ்டோ புரோட்டோகாலில் கதாநாயகனாக இருக்கட்டும் இல்லை சுற்றி இருக்கிற மற்ற கேரக்டர்ஸாக இருக்கட்டும் அவங்க கூட நம்ம ரிலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இல்லாததுனால் அவங்களுக்கு என்ன நடந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கறையின்மை தான் ஏற்படுதே ஒழிய அவங்க வந்து ஐயோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு கரெக்டாக போகணுமே, அவங்க கரெக்டாக சேஃபாக இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு அக்கறை இல்லாமல் போயிடுதுங்க. இப்போ நம்ம அந்த மெயின் கேரக்டர் எடுத்துக்குவோம். இந்த மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா ஒரு லாஜிஸ்டிக்கல் ஆஃபீஸராக வேலை பார்க்குறவர். அதாவது இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் பேக்கேஜஸை டெலிவர் பண்ணுறவருங்க. அப்படி டெலிவரி பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சர்ச்சையான ஒரு பேக்கேஜை டெலிவர் பண்ணுற இடத்துல அது மூலியமாக வர பிரச்சனையால் இவர் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு ஜெயிலுக்கு போக நேரிடுது. இப்படி இந்த கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த கதையை ஆரம்பிக்கும் பொழுது இந்த மெயின் கேரக்டரை பற்றி நான் ஏன் அக்கறைப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட கான்ஸ்டண்ட்டாக இருந்தது. ஆமாம், நான் ஒத்துக்கிறேன், கேரக்டர் மாடல்ஸ் வந்து இந்த கேமில் ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அது ஃபேஷியல் அனிமேஷனாக இருக்கட்டும், அந்த கேரக்டர்ஸோட ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டெக்ஸ்சரைசேஷன், லைட்டிங் அண்ட் ஷேடிங், அந்த அனிமேட்டட் கேரக்டர்ஸோட முகபாவனை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ஸ் ஆக்டிங் எல்லாமே மிக சிறப்பாக இருக்குது. சொல்லப்போனால் இப்போ இந்த PS5 Xbox Series X ஜெனரேஷன்லேயே ட்ரூலி நெக்ஸ்ட் ஜென் கேரக்டர் மாடல்ஸ் அண்ட் ட்ரூலி நெக்ஸ்ட் ஜென் கிராஃபிக்ஸ் அண்ட் லைட்டிங் இருக்கிறது இந்த கலிஸ்டோ புரோட்டோகாலில் தான் அப்படிங்கிறத நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். இருப்பினும் ஒரு கேரக்டரை நம்ம விரும்புறதுக்கு விஷுவல்ஸ் மட்டும் பத்தாதுங்க. அந்த கேரக்டரோட பர்சனாலிட்டி, அந்த கேரக்டரோட பிரச்சனைகள், அந்த கேரக்டர் மேலே நம்ம அக்கறை வைக்கக்கூடிய காரணங்களை வந்து டெவலப்பர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கணும். அது இந்த இடத்துல சரியாக கொடுக்கப்படலை. ஓவராலாக சொல்லணும்னா கலிஸ்டோ புரோட்டோகாலில் இருக்கிற ஹீரோ முதற்கொண்டு சைட் கேரக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே ரொம்ப ஜெனரிக்காக தான் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஜேக்கப்ங்கிற கேரக்டர் அவனுக்கு என்ன தனித்துவமான ஒரு விஷயம் இருக்குது? எதுவுமே கிடையாது. ஹி இஸ் ஜஸ்ட் அ நார்மல் ஃபெலோ. ஜெயிலில் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து ஒரு ஜாம்பி அவுட் பிரேக் நடக்கும்போது அங்கேருந்து தப்பிச்சு போக முயற்சிக்கும் ஒரு சாமானியன், அவ்வளோதான். அவன் ஏன் அங்கேருந்து தப்பிச்சு போகணும்? அவனுக்கு அவன் குடும்பத்துக்கிட்ட போய் சேரணுமா, இல்லை அவனுக்கு ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, இல்லை அவன் ஒய்ஃப் இருக்காங்களா, இல்லை அவனுக்கு அண்ணன் தம்பி யாராச்சும் இருக்காங்களா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இவன் ஏன் சர்வைவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலே கிடையாது. சரி, கேரக்டர் அண்ட் ஸ்டோரி ஆக்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எனிமி டிசைன். அண்ட் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கலிஸ்டோ புரோட்டோகால் இட் ஃபால்ஸ் வெரி ஃப்ளாட். ஏன்னா கேமோட ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எனிமி டிசைன்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் எனிமீஸை வந்து நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோ கம்மியான வெரைட்டி இருக்குது. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா கலிஸ்டோ புரோட்டோகாலில் இருக்கக்கூடிய எனிமீஸ்லாம் ஹியூமனாய்ட் ஃபார்ம்ஸில் தான் முக்கால்வாசி இருக்கும். அதாவது பார்ப்பதற்கு மனித உருவங்கள்லேருந்து வடிவமைக்கப்பட்ட எனிமீஸாக தான் இது இருக்கும். ஆகையால் என்ன நடக்குது அப்படின்னா இங்கே ஒரு ட்ரூ ஹாரர் எலிமெண்ட் வந்து அவ்வளோ கிடைக்கலைங்க. ஏன்னா இந்த எனிமி டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்குது. ஒவ்வொரு லெவல்லையுமே ஒரு எனிமி என்னென்னா தூரத்தில் உங்களுக்கு மேலே விஷத்தை துப்பும், இன்னொரு எனிமி என்னென்னா 2 தலை வச்சுட்டு ஓடி வருவான், இன்னொரு எனிமி பார்த்தீங்கன்னா அந்த டென்டக்கிள்ஸ் வரும்போது நீங்கள் வேகமாக சுட்டு கொல்லலை அப்படின்னா அதை மியூட்டேட் ஆகி நீங்கள் அதை சாவடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இன்னொரு எனிமி என்னென்னா அதுக்கு கண்ணு தெரியாது, ஆனால் சத்தம் போட்டிங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது கண்டுபிடிச்சி வந்துடும். அப்புறம் அங்கங்கே நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஓரத்துலேருந்து திடீர்னு பாஞ்சு வந்து உங்களுக்கு ஒன்று கடிக்கும். அப்புறம் இதையெல்லாம் தாண்டி ஃபைனலாக ஒரு பாஸ் ஃபைட்டு. அந்த பாஸ் ஃபைட்டை பற்றி நாங்கள் சொல்ல மாட்டேன், அது ரொம்ப ஹெவி ஸ்பாய்லர் ஆகிடும். பட் அவ்வளோதான், ஒட்டுமொத்த கேம்லேயுமே இப்போ நான் காட்டின பார்த்தீங்களா கொஞ்சம் எனிமீஸ் இவ்வளோதாங்க இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. ஆகையாலே இந்த கேமை வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் எனிமேஸை நம்ம சந்திப்போமா இல்லை டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சிங்கான எனிமேஸை நம்ம மீட் பண்ண நேரிடுமா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் விளையாட முடியாது. ஏன்னா நீங்கள் காவாசி கேம் விளையாடும் போது நீங்கள் முக்காவாசி எனிமி டைப்பை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அதே தான் திருப்பி ரிப்பீட் ஆகும். சரி, எனிமி வெரைட்டி அவ்வளோவா இல்லை, ஆனால் வெப்பன் வெரைட்டி அது எப்படி இருக்குது கேமிங் பாரதி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒரு ஹாரர் கேமில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிளேயர்ஸ் வந்து விளையாடும் பொழுது ஒரு சென்ஸ் ஆஃப் பேனிக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த பேனிக் எப்படி வரும்? ஒன்று, எனிமி டைப்பு ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்தால், நம்ம ஏதாச்சும் துரத்திக்கிட்டு வந்தால், சமாளிக்க முடியாத அளவுக்கு வந்தால், புதுசாக வந்தால் வரும். அப்படி இல்லையா சாதாரண ஒரு எனிமி கூட நம்ம எதிரில் வந்து நிற்கும் பொழுது நம்ம கையில் இருக்கிற அம்யூனிஷனும் இல்லை ரிசோர்ஸஸோ ரொம்ப கம்மியானுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வரும் பாருங்க ஒரு பேனிக்கு. அதுவும் இங்கே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஏன்னா கலிஸ்டோ ப்ரோட்டோகாலில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரைமரி வெப்பன் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பேட்டன். அந்த பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது. நீங்கள் எத்தனை தடவைனாலும் அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு சார்ஜ் கிடையாது, அதுக்கு வேறு எந்த அம்யூனிஷனும் கிடையாது. அதை தாண்டி தான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மற்ற கன்ஸு, அதுக்கு இருக்க புல்லட்ஸ் எல்லாம். சரி, ஏற்கனவே பார்த்த ஜாம்பிஸை, கையில் இருக்கிற டிஃப்ரெண்ட் வெப்பன் டைப்ஸு ப்ளஸ் அன்லிமிட்டடாக இருக்கக்கூடிய அந்த பெட்டான் ஹிட்ஸை யூஸ் பண்ணி சமாளித்து நீங்கள் போகிறீங்கன்னு வைங்க. போகிற அந்த லெவல்லனாச்சும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கக்கூடாது? லீனியர் கேம்ஸ்னு சொல்லி நம்ம நிறையா சொல்கிறோம்ல, கலிஸ்டோ ப்ரோட்டோகால் வந்து இட்ஸ் அ வெரி 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 லீனியர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு வந்து ஆல்டர்னேட் ரூட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதிகபட்சமாக பார்க்க போனீங்கன்னு வச்சுங்களேன், லெஃப்ட் ரைட்டு ரெண்டு பக்கம் கதவு இருக்கும். லெஃப்ட் சைடு நீங்கள் அந்த கதவை எடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ் கிடைக்கும், அவ்வளோதான். இதில் சைட் மிஷன்ஸு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பேக் ட்ராக் பண்ணி போய் அன்லாக் பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் ஒரு விதத்தில் இந்த கேமோட லெவல் டிசைன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை வந்து அவசரப்படுத்தி, அதாவது அந்த பிளாக் ஐன் பிரிசனை நீங்கள் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத அளவுக்கு என்னமோ அப்படி அடுத்தது வாங்க அடுத்தது அப்புறம் அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லி உங்களை அவசரப்படுத்தியே கொண்டு போதே ஒளிய அதை ஃபுல்லாக வந்து இன்டெப்த்தில் போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கலங்க. அவசரப்படுத்தி லீனியராக கொண்டு போகிறது மட்டும் கிடையாது, இந்த லெவல்ஸ் அண்ட் மிஷன் டிசைனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இன்னொரு பெரிய ரெண்டு ஃப்ளா இருக்குது. ஒன்று, ப்ரிடிக்டபிலிட்டி. அதாவது நிறைய இடத்துல ஜம்ப் ஸ்கேர் வரப்போகுது அப்படிங்கிறது சாதாரண ஹாரர் கேம் அவ்வளோ விளையாடாத என்ன மாதிரி பிளேயர்ஸ் கூட தெரியுங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஜம்ப் ஸ்கேர் ஒன்று வரும். அப்படி எதிர்பார்த்து இல்லை வரப்போகுது அப்படிங்கிறத வந்து நம்மளே யூகிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற அந்த ஜம்ப் ஸ்கேர் இனிமேல் வந்தால் என்ன, வராட்டி என்ன? இதில் இருக்கிற அந்த ரெண்டாவது ஃப்ளா சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் இதோட டிஃபிகல்ட்டி ஸ்பைக்ஸ். சில லெவல்லாம் எதுக்கு அப்படி இருக்குன்னே தெரியாமல் திடீர்னு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நல்லா போயிட்டுருக்குங்க, ஒரு இடத்துல வந்து லாக் ஆவீங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கன்ஃபார்மாக அடித்து சொல்கிறேன், இந்த லெவலில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இந்த கேமை குவிட் பண்ணவங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு லெவல் மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய லெவல்ஸ் இந்த கேமில் இருக்குது. இனிஷியலாக நான் நினச்சது என்னென்னா, சரி ஓகே நம்ம சரியாக விளையாடலையோ, நமக்கு இது சரியாக வரலையோ, என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் மற்ற பிளேயர்ஸ்ட்டை விசாரித்து பார்க்கும்பொழுதும் அவங்க ஆன்லைனில் ஷேர் பண்ண ரிவ்யூஸை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த லெவலில் இருக்கிற அன்யூஷுவலான டிஃபிகல்ட்டி ஸ்பைக் வந்து இட் வாஸ் வெரி ஆஃப் புட்டிங் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். அது பாட்டுக்கு விட்ட வழியில் அப்படியே நம்ம கொண்டு போனாலும் சரி ஓகே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே, விஷுவலாக ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை விளையாண்டுட்டு வந்தேன். ஆனால் இந்த மாதிரியான அன்யூஷுவலான டிஃபிகல்ட்டி ஸ்பைக்ஸ் இருக்கிற லெவல்ஸ் வந்து இட் காசஸ் அ லெவல் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் டு த பாயிண்ட் வே அதை விளையாடுறவங்க என்னடா இருந்துச்சே, இவ்வளோ தூரம் சமாளித்து வந்தால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படா அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலர் வச்சுட்டு போகிற அளவுக்கு வெறுத்து போதான் வைக்கிது. சரி, டிஃபிகல்ட்டி ஸ்பைக்னால இருக்கிற மோசமான லெவலை ஒன்று பார்த்தோம். ரெப்படேஷனால் போர் அடிக்கிற மாதிரி ஒரு லெவல் டிசைனை பார்க்குறீங்களா? கேம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு தெரியாத ஜாம்பிஸ் இருக்குல்ல, அது என்னமோ ஒரு பெரிய ஒரு அட்வர்சரி மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வச்சே ஒரு 3-4 சீக்வன்சஸ் வரும் பாருங்கள். ஸ்டெல்த்லேயே போகப்பானுங்க, அந்த இடத்துல நம்ம சண்டையும் போட முடியாது. ஏன்னா காம்பேட் அந்த கேமில் அவ்வளோ மட்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு எனிமி உங்களை அட்டாக் பண்ண வரும்பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு இல்லை ரைட்டு வந்து நீங்கள் டாட்ச் பண்ணலாம். இதில் காமெடி என்ன தெரியுமா, நீங்கள் லெஃப்ட் அமுக்குறீங்களா இல்லை ரைட் அமுக்குறீங்களாங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் எந்த பட்டன் அமுக்குனாலும் டாட்ச் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி அடுத்த தடவை டாட்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற பட்டனை நீங்கள் அமுத்தணும். ஆனால் இந்த டாட்ச் மெக்கானிசம் எங்கே திரும்ப ஃபெயில் ஆகுது, மல்டிபிள் எனிமீஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணும் பொழுது ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு எனிமி இருந்தாலும் அது எடுக்கிற ஸ்விங்கை உங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்தாலும் நீங்கள் சரியாக டாட்ச் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு டேமேஜ் வரும். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த கேமில் வந்து அனிமேஷன் லாக்ஸ் இருக்குது. நீங்கள் ஹீல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அனிமேஷன் கிட்டத்தட்ட 5 செகண்ட் வரைக்கும் எடுக்குது. எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு டாட்ச் மெக்கானிக்கை நம்ம வச்சுருக்கோமே, மல்டிபிள் எனிமீஸ் வரும்போது இது ஒர்க் அவுட் ஆகாது, எப்படி இருந்தாலும் நம்ம மெயின் கேரக்டர் அடி வாங்கிடுவானே, இது என்ன பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சமாச்சும் டெவலப்பர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தாங்களா இல்லை மற்ற பிளே டெஸ்டர்ஸ் வந்து ஒப்பீனியன் கேட்டாங்களா அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. சரிங்க, ஃபஸ்ட்டு நான் நெகட்டிவ்லாம் சொல்லிட்டேன். இப்போ அந்த கேமில் ஆனால் சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது, அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது இது வரைக்கும் கலிஸ்டோ ப்ரோட்டோகாலை விளையாடுறதுக்கு முன்னாடி எந்த அந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்டான தத்ரூபமான கேரக்டர் மாடல்ஸை வித் சச் ரியலிஸ்டிக் ஃபேஷியல் அனிமேஷன்ஸோட நான் பார்த்ததே கிடையாது, நான் விளையாண்டதே கிடையாது. பர்டிகுலர்லி இந்த கேமில் யூஸ் பண்ணப்பட்ட டெக்ஸ்சர்ஸ் அண்ட் லைட்டிங் அண்ட் கலர் பேலட் எல்லாமே இட் இஸ் ஆஃப் த சார்ட்ஸ். இதில் கொடுக்கப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்யூஸ்ட் லைட்டிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்தோட அந்த டொனாலிட்டி அண்ட் ஓவரால் அட்மாஸ்பியர் சேஞ்சஸ். ஆர்ட் ஸ்டைல் ரியலிசமாக இருந்தாலும் அந்த ரியலிசம்குள்ளாரியே எடுத்த சில ஆர்ட் டிசிஷன்ஸ், ஒரு ஐட்டம் இந்த மாதிரி தான் இருக்கணும், அதில் லைட் இப்படி தான் இருக்கணும், அதோட டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கணும், அதோட லுக் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்த அந்த விஷுவல் முடிவுகள் பிரமிக்க தான் வைக்கிது. ஃபேண்டாஸ்டிக் விஷுவல்ஸ், கேரக்டர் மாடல்ஸ், ஃபேஷியல் அனிமேஷன்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த கேமோட கிராஃபிக் ஃபிடாலிட்டி ஓ மை காட். 4K அது விளையாடும் போது அப்சல்யூட் இம்மர்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் விஷுவல்ஸுங்க. பட் கிராஃபிக்கல் ஃபிடாலிட்டி, ஆர்ட் ஸ்டைல், இந்த மாதிரி விஷுவல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி இந்த கேமில் இருக்கிற ஆடியோ டிசைன் எப்பா என்ன மாத்திரமா செஞ்சுருக்காங்க. அப்படியே அந்த எனிமி வந்து நம்மளை அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிறது அது அப்படியே கர்ஜிக்கும் பாருங்கள், அதில் நமக்கு வரும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலிங்கு பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி அந்த பெட்டானை எடுக்கிறதும் வைக்கிறதும் அதை வச்சு அடிக்கும் போது அந்த ரத்தம் சிதறதும் அந்த சின்ன சின்ன சத்தங்கள்லாம் அப்படியே காதில் நித்தமும் மறக்காத அளவுக்கு போய் பதிஞ்சிருங்க. பட் பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லப்போனால் அந்த கேமில் வந்து அவ்வளோதான் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த கேமை வந்து நீங்கள் இந்த கிராஃபிக்கல் ஃபிடாலிட்டிக்காகவும் அந்த ரியலிசம்காகவும் அப்சல்யூட்லி அமேசிங்கான சவுண்ட் டிசைனுக்காகவும் மேபி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விளையாண்டு பாருங்கள். பட் அதை தாண்டி இந்த கேமில் விளையாடுறதுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இதில் என்ன ரொம்ப மனசுக்கு வருத்தமான விஷயம் அப்படின்னா, இந்த கேமை டெவலப் செஞ்ச ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ் ஸ்டுடியோஸில் இருக்கிற முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஸ்பேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் கேமை கொடுத்தவங்க. ஒப்பிடுறதுக்காக சொல்லலை, பட் டெட் ஸ்பேஸோட மிகப்பெரிய வரப்பிரசாதமே அதோட பேக் ட்ராக்கிங், அது ஏற்படுத்தக்கூடிய அந்த சென்ஸ் ஆஃப் பேனிக், அந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் தான். அதுக்கு பிறகு தான் அதோட விஷுவல்ஸு, அதுக்கு பிறகு தான் டெட் ஸ்பேஸ் ரீமேக்கோட பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் கிராஃபிக்ஸ் எல்லாமே. இந்த முறை இந்த டீம் ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து கிராஃபிக்கல் ஃபிடாலிட்டிலையும் விஷுவல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா தங்களோட கவனத்தை ரொம்ப அதிகமாக செலுத்தி லெவல் டிசைனில் சில இடங்களில் ரொம்ப மோசமாக சொதப்பி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ஒரு கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸை உண்டாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்லணும். கலிஸ்டோ புரோட்டோகால் மேபி அந்த ஃபிடாலிட்டிக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் கேம். சொல்கிறதுக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்கு, ஏன்னா இட்ஸ் ட்ரூலி நெக்ஸ்ட் ஜென் எக்ஸ்பீரியன்ஸ், பட் இட் இஸ் வாட் இட் இஸ். எனிவே மக்களே, இதுதான் கலிஸ்டோ புரோட்டோகாலை பற்றி என்னோட கருத்துக்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய கருத்துக்கள் இதை பற்றி இருக்கும். டூ லெட் மீ நோ டவுன் இன் தி காமெண்ட்ஸ் பிலோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான தட்டி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணிடுங்க. அடுத்த முறை உங்களை ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் வைத்து விடைபெறுவது உங்கள் கேமிங் பாரதி. நன்றி, வணக்கம்.